வெல்கம் டு மை சேனல். சாத்தான்குளம் வழக்கில் 4 போலீஸார் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சிபிசிஐடியோட அதிரடி தகவல் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏவன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நியூஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். சாத்தான்குளம் வழக்கு உதவி ஆய்வாளரான ரகு கணேஷையும் பாலகிருஷ்ணன் உட்பட 4 பேரை வந்து கைது செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் சாத்தான்குளத்தை சேர்ந்த ஜெயராஜ் மற்றும் அவரது மகனான பென்னிஸை விசாரணை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவங்கள நைட்டு ஃபுல்லாக சித்திரவதை பண்ணி 3 நாளுக்கு அப்புறம் அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க இந்த 2 பேரும். இது சம்மந்தமாக தமிழ்நாடு அரசு வந்து கேஸை சிபிசிஐடிக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. அவங்க ரகு கணேஷையும் பாலகிருஷ்ணன் உட்பட 4 பேரை கைது செஞ்சு ரகு கணேஷையும் பாலகிருஷ்ணனையும் தூத்துக்குடி நீதிமன்றத்தில் வந்து ஜூலை 16 காலையில் ஆஜர்படுத்தியிருக்காங்க. ஆஜர்படுத்தின நீதிமன்றத்திலேருந்து அவங்கள 15 நாள் வந்து ரிமாண்ட் பண்ணி விசாரணை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 பேருமே வந்து சிபிசிஐடிக்கு கீழே இப்போது விசாரணையில் இருந்துட்டு வர்றாங்க. விசாரிக்கும் போது தான் தெரியுது அந்த காவல்துறையில் முத்துராஜ், முருகன் மற்றும் ஸ்ரீதர் 3 பேருமே வந்து அந்த சம்பவம் நடக்கும்போது அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுது. இவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சிபிசிஐடிக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து மாற்றியிருக்காங்க. ரொம்ப கொலையிலே பெரிய கொலை, வந்து ரொம்ப வன்கொடுமையான கொலை. இந்த கொலையை பண்ண ரகுநாத்தையும் பாலகிருஷ்ணனையும் உடனே பதவி நீக்கம் செய்ய சொல்லி அன்னைக்கே கோர்ட்லேருந்து ஆர்டர் கிடச்சிருக்கு. இவங்க 2 பேருமே வந்து எஸ்ஐ. ரகு கணேஷும் எஸ்ஐ, பாலகிருஷ்ணரும் எஸ்ஐ. மற்றும் இவங்களோட தகவலை ஒவ்வொன்றா வந்து இணையதளத்தில் வந்து வெளியிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி காலையில் தான் இந்த நியூஸ் வெளியே வந்துச்சு. ரகு கணேஷையும் பாலகிருஷ்ணரையும் வந்து தீவிரமாக விசாரிச்சிட்ருக்கோம், அப்போது ஸ்ரீதரும் சேர்ந்துருக்காங்க இந்த கொலை வழக்கில், ஸ்ரீதரையும் விசாரிச்சுட்டு வர்றோம் அப்படின்ற ஒரு சர்ச்சை வந்து இன்றைக்கி காலையில் தான் கிளம்புச்சு. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள A1 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நியூஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.